நம்மளோட முனைவர் பட்டிமன்ற பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள்ட்ட போகும்போது குழந்தைகளோட நகைச்சுவை, அதை தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் என்ன அப்படின்றத ஐயா அவர்களே உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு பெரிய கைதட்டலோட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த மதுரையின் மிகப்பெரிய ஒரு பெருமையாக பார்க்கப்படுகிற, நம்ம எல்லாருக்கும் சிறப்பாக ஒரு ஒரு வருடமும் வழிநடத்தக்கூடிய பேராசிரியர் முனைவர் கலைமாமணி கு ஞானசந்தன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். இனி மேடை ஐயாவசம். அனைவருக்கும் வணக்கம். பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய புகழும் பெருமையும் மிக்க மதுரையினுடைய அடையாளம் எது அப்படின்னு கேட்டால், நம்ம கோவிலை சொல்லுவோம், வைகுண்டத்தை சொல்லுவோம், திருமலை நாயக்கர் மகால் சொல்லுவோம், கல்வி நிறுவனங்களில் பழமையும் பெருமையும் மிக்க மதுரை கல்லூரி, எங்களுடைய தியாகராசர் கல்லூரி, அமெரிக்கன் கல்லூரி, இதெல்லாம் பழமையான கல்லூரிகள். இன்றைக்கி எல்லா கல்லூரிகளும் இருக்குது. ஏன்னா கல்வியில் சிறந்த, ஆன்மீகத்தில் சிறந்த, பண்பாட்டில் சிறந்த, 2000 ஆண்டுகளாக இன்றைக்கும் உயிரோடு விளங்குகின்ற மதுரை மாநகரத்தினுடைய பெருமைகளில் ஒன்று தான் நம்முடைய நகைச்சுவை மன்றம், மதுரை நகைச்சுவை மன்றம். சின்ன பிள்ளை கைதட்டாலும் கூட பின்னாடி தர மாட்டேங்கிறாங்க. அது கேமரா வாங்க திருப்பிங்க, முதல்ல இந்த கைதட்டாத ஆளுகளை பார்ப்போம். முதல்ல சும்மா கைதட்ட சொல்லலை, ஒரு தடவை கைதட்டி வச்சுட்டா எடுத்து வச்சுக்கிடுவான் அதுக்கு தான். அப்புறம் பேசாமல் அப்புறம் உட்காந்துருக்கலாம். அப்புறமே நான் என்ன சொல்கிறேன், பாப்கார்ன் பட்டாணியாக கொடுங்க, அது அப்படியே சாப்பிட்டுட்டே பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதை தொடங்கின நாளை நினச்சி பார்க்குறேன். நான் கோரிப்பாளையத்தில் ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி, ஜம்புரோபுரம் மார்க்கெட், அதுக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சு தெரியுமா? மார்க்கெட்டுக்கு இல்லை, ஜம்புரோபுரம் ஏன் வந்தது? அப்படி ஒரு ஆங்கிலேயர், ஜம்புரோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் இந்த பகுதியெல்லாம் உருவாக்கி அதை சிறப்பு செஞ்சதுனால அவருக்கு அந்த பேர் வந்தது. அவர் பேரில் அந்த மார்க்கெட் வச்சுருக்காங்க. பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்க, அப்போ தான் மீனாட்சி மிஷன் தொடங்கி இந்த நேரத்தில் டாக்டர் சேதுராமனை கூப்பிட்டுருந்தாங்க, வந்திருந்தார். ஒரு கண்டிஷனோடு ஆரம்பிக்கிறார், 10 நிமிஷம் உட்காந்துருப்பேன். நல்லா கவனிச்சு பிள்ளைய கவனிச்சுக்கோங்க, இந்த 5 நிமிஷம் பேச சொன்னாங்கள்ல, 10 நிமிஷம் உட்காந்துருப்பேன், நான் போயிடுவேன், எனக்கு வேலை இருக்குது. பட்டிமன்றம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. இளமை துடி போட்டிருக்காரு சேதுராமன் டாக்டர். பட்டிமன்ற தலைப்பு, மக்களை பெரிதும் கவர்ந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா, கவியரசு கண்ணதாசனா. எங்கள் அணி பழைய இதில் இருந்தவங்கெல்லாம் பேசுகிறாங்க, நல்லா பாடுவாங்க, பேசுகிறாங்க. அவரை நான் முதல்ல முன்னுரை பேசினேன், பேசிட்டு அவரை திரும்பி பார்த்து, சார் நீங்கள் போகிறதுனா போகலாம், இல்லை இல்லை போகல, சரி இருக்கட்டும். ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க, சார் நீங்கள் போகிறதுனா போகமாட்டேன், சரி உட்காருங்க இருங்க. தீர்ப்பு நான் சொல்கிறேன், 1:30 சார் கிளம்பலையா? நான் கிளம்புறதுக்கிட்டோம், நாளை காலையில் மீனாட்சி மிஷனுக்கு வாங்க. எனக்கு என்ன பயம்னா, நம்மளை பார்த்தோன்னே பெரிய நோயாளின்னு கண்டுபிடிச்சிட்டார் போட்டிருக்கு. 33 வருஷத்தை பின்னாடி கழிச்சு பாருங்கள் எனக்கு என்ன வயசுன்னு. பார்த்தோன்னே இவர் பயங்கர நோயாளியாக இருக்கணும் போல். ஏன்னா ஒரு தடவை அழகு போட்டிக்கு டாக்டர்களை நடுவர்களை உட்கார வச்சுருந்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அழகாக இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த அம்மாவுக்கு இஸ்னோஃபோலியா, இந்த அம்மாவுக்கு வந்து இப்போ இது, இந்த அம்மாவுக்கு இப்படின்னு அதை எழுதி கொடுத்துட்டாங்க. ஏன்னா பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படி தான் தெரியும். என்ன பயந்து போனேன். மறுநாள் காலையில் பழைய கட்டடத்துக்கு நான் என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்தோம். மதுரையில் நகைச்சுவை மன்றத்தை தொடங்குவோம், தெற்கு பகுதியில் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, பெங்களூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, மதுரையில் இல்லை. உருவாக்குவோம், நான் இடம் தர்றேன், காப்பி தர்றேன், எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன், செலவெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், நீங்கள் இருந்து நடத்த முடியுமா கேட்குறார். நான் அப்போ சோழவந்தாளில் இருக்கேன், சோழவந்தாளிலிருந்து பெரியார் நிலையத்துக்கு சோழவன் தான் பஸ்ஸில் வந்து, அதை காட்டிலும் சாதனை உலகத்தில் எதுவும், கின்னஸ் ரெக்கார்டுன்னா அதுதான் செய்யணும்,
ஏன்னா நீங்கள் மதுரையில் சோழவம் தான் பஸ்ஸை கண்டுபிடிக்கணும்னா திடீர்னு எல்லாரும் எந்திரிச்சு ஓடினாங்கன்னா அதுதான் சோழவம் தான் பஸ்ஸு. ஒரு தடவை டிரைவர் நிறுத்தாமலே ஓடி போயிட்டார், ஏன்னா இது ஏதோ ஒரு கலவரம் நடக்க போகுதுன்னு நினச்சேன். அப்படியான அந்த கூட்டத்தில் ஏறி உட்கார முடியாமல் நின்றுட்டே வருவேன். பெரியாரில் இறங்கி 75 நம்பர் மேலூர் போகிற பஸ்ஸு அப்போ இங்கே நிற்கும். இந்த ஆஸ்பத்திரி தவிர பக்கத்தில் பெரிய குப்பைமேடு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? கார்பரேஷன் குப்பைமேடு. பல பேர் டாக்டரை கேட்டாங்க, என்ன அங்கே போய் கேட்டீங்களே என்ன ஆக போகுதுன்னு. அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி மதுரை இந்த பக்கம் திரும்ப போகுதுங்கிறத அன்னைக்கு கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஒரு விஷன் யாருக்கு டாக்டருக்கு இருந்தது. நகைச்சுவைன்றத ஆரம்பிக்கிறோம், நீங்கள் நடத்துங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் செயலாளர்தான் இருக்கிறேன், எங்கள் வாத்தியார் பேராசிரியர் டாக்டர் விஜய் வேணுகோபால் இன்னைக்கு இருக்கார். எங்கள் அப்பாட்டா படித்தவர் அவர், அவர்கிட்ட படித்தவன் நான். குரு பரம்பரை பிரபாபம்னு சொல்லுவோம் வடமொழியில். அது மாதிரி ஒரு பாரம்பரியமான அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவருடைய அவரை தலைவராக்கி நான் வந்து செயலாளராக இருந்து புரவலராக டாக்டர் சேதுராமன் இருக்கேன். 33 வருஷத்துக்கு முதல்ல ஆரம்பித்தது. இன்றைக்கி மேடல் ஜோக் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் எங்கள் விஜய் வேணுகோபால் போன்றவர்கள் பேசின அந்த நகைச்சுவை தான் பேசுகிறோம் நாங்கள். எப்படி பையன் எப்படி தேர்வு எழுதுவான்னு அழகாக சொல்வார். எந்த கேள்விக்கும் பதில் தெரிலன்னா எவனும் விட்டுட்டு வர மாட்டாங்களாம், எழுதிடுவாங்களாம். திருத்த போகிறதா அவங்க தானே, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 4000 திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்காங்க. இதான் கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைக பதில் தெரியாத ஒருத்தனுக்கு, அவன் கவலைப்படலை, அப்படியே எழுதுனான். 4000 திவ்ய பிரபந்தம், இது 4000 பாடல்களை உடையது, பிரபந்த வகையை சார்ந்தது, திவ்யமாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்க, இதில் எது தப்பு எதிரிட்டுன்னு கண்டுபிடிப்பீங்க? போட்டுடலாம் அப்படியே. ஏன்னா இப்போல்லாம் எது எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. தேசிய கீதத்தை எழுதியது யாருன்னு கேட்டுக்காரு ஒரு வாத்தியார், ஷர்மிளா டாகூர் அப்படின்னு இருக்கான் ஒருத்தன், 5 மார்க் அவனுக்கு. ஏன் சொல்லுங்க, தாகூர் வருது இல்லையா? ஆ, அது உண்மையிலே எழுதுனது யாரா? ஆ, நல்லா சொல்லுங்கடா. ஆ, பார்த்தீங்களா, நம்ம பேக பிரமாதமாக இருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் அவர் தான் இந்தியாவில் இலக்கியத்துக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர். தெரியுதா, எங்கே யாராவது ஒரு போட்டியில் கேட்டு ஒரு பரிசு கூட கொடுத்துருவோம். தேசிய கீதம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது தெரியுமா? சரி, மௌன அஞ்சலி மாதிரி கொஞ்சம் எல்லாரும், 1911 ஆண்டு 5 ஜார்ஜ் மன்னர் முடிசூட்டுக் கொள்வதற்காக அதனுடைய இளவரசர் சார்லஸ் வந்தபோது அவரை வரவேற்று எங்கள் நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்கிறதுக்காக எழுதப்பட்டது தான் தேசிய கீதம். 1911 ஆண்டு எழுதப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு இசையமைத்தவர் யாருன்னு கேட்டால் தாகூருடைய சகோதரி தான் இசையமைக்கிறாங்க. என்ன மாதிரி மெட்டில் பாடணுங்கிறத ஹைதராபாத் நிஜாம் மாளிகையில் வச்சு தான் அதை பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம அந்த தாகூர்னு சொன்ன உடனே அதுக்கு 5 மார்க் போட்டாங்கிற மாதிரி டெலிஃபோனை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே ஒருத்தன் காலிங் பெல் அப்படின்னு போட்டிருக்கான். டெலிஃபோனை கண்டுபிடித்தது யார்? இந்த பேசாமல் இருக்காங்க. யார்? கிரஹாம் பெல். ஆ, டெலிஃபோனை கண்டுபிடித்தது கிரஹாம் பெல். ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றோம், ஒரு 4 செய்தியாக தெரிஞ்சுக்கிறனோம். விஜய் வேணுகோபால் அவர்கள் சொன்ன ஜோக் சொன்ன பார்த்தீங்களா, அப்படி அது மட்டும் இல்லை, சர்வசாதாரணமாக போகிற போக்கில் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமரோடு பேசுவார். அவர் சில ஆண்டுகளாக இருந்தார். அப்புறம் மனித தேனி சொக்கலிங்கம் அவர்கள், அவர்களை நாங்கள் வந்து அப்போ தான் இந்த அரங்கம் முதல்ல அங்கே இருந்துச்சு நகைச்சுவை பண்ணுறோம். இந்த அரங்கத்தை தொட ஏ பேசக்கூடாது, இந்த இது யார் நீங்கள் திரும்பி உட்காந்துருக்கு. சில கல்யாண வீடுகள் அப்படி தான் நடக்கும். நான் பேசிக்கிட்டு இருப்பேன், பிரியாணி சாப்பிட்டு வந்து வட்டமாக உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டு இங்கிட்டு துப்பிக்கிட்டு பாக்க திரும்ப வைக்கவும் முடியாது என்னால். அவர் வந்தபோது
இந்த அரங்கத்தை உருவாக்கிட்டு அவரை வச்சே திறக்க வச்சு இனிமேல் நகைச்சுவை பண்ணுறோம், இங்கே தான் நடக்கும்னார். உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு அரங்கம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் சேதுராமன் சாருடைய பெரிய மனசு தான். அப்போல்லாம் முழு நேரம் நகைச்சுவை பண்ணுற நடக்கும். அப்போ மத்தியானம் சாப்பாடு போடணும்னு பாண்டியராஜன் தான் சொல்கிறார். அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்னொரு சேதுராமன் ஞாபகம், செல்வம் அவரளவுக்கு இல்லைனாலும் மனசு ரொம்ப பெருசு. நல்லா இப்போ ராஜபாளைய நகைச்சுவை மன்றத்தில் வந்திருக்காங்க, சிவகதிங்க நகைச்சுவை மன்றத்துலேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, டீ குடிக்கிறதோட மத்தியான சாப்பாடு போட்டு அனுப்பக்கூடிய ஒரே நகைச்சுவை மன்றம் தமிழ்நாட்டில் மதுரை நகைச்சுவை மன்றம் தான். அதுலேயும் ஆண்டு விழான்னா கெடா வெட்டி பொங்க வைக்கிற மாதிரி ஒரு பக்கம் பிரியாணி ஒரு பக்கம் சைவம் ரெண்டுமே உண்டு. சில பேர் பாரபட்சம் இல்லாமல் ரெண்டுலேயும் சாப்பிடுவாங்க. டாக்டர் ஏற்பாடு பண்ணிட்டாரு அது மிச்சமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ சாப்பாடு போடுறதோட நாங்கள் முதல்ல என்ன நினச்சோம்னா, அப்போ ஏன் மத்தியானம் வச்சுருந்தோம்னா நாடக விழா நடத்துவோம் நாங்கள். நல்லா ஞாபகம், இங்கே நாடக விழா நடக்கும். மத்தியானம் நகைச்சுவை நாடகம், அற்புதமான நாடகத்துக்கு முதல் பரிசு இவ்வளவு பெரிய பணம் அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும் பத்தாதுன்னு ஒரு காலத்தில் மக்களை சிரிக்க வச்சுட்டு இப்போ ஒரு வேளை அவங்களால முடியாமல் இருக்கிறாங்கன்னா, நாடக மூத்த கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, நகைச்சுவை நடிகர்கள், அவங்களுக்கு ஆண்டுதோறும் அவங்கள கூப்பிட்டு மேடையில் விருது கொடுக்குறோம். இப்போ புரவலர்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குற படம் அவர்களுக்கு தான் போகுது நிச்சயமாக, அதுதான் முக்கியம். இதை எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா, நீங்கள் இப்போ இவர் ஜிஆர் ஐயா அவங்க பாபு ஜிஆர் பாபு இப்போ வீட்டுக்கு போட்டிங்கன்னா 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு பெரிய அன்னதானம் நடக்கும். சரியாக சொல்கிறேன் டயம், அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். தர்மம் பண்ண வாய்ப்பு வந்தால் விட்டுறக்கூடாதுங்க. எங்கள் அப்பா இறந்து போனப்போ எங்கள் ஊரில் இருந்த மிகப்பெரிய நிலச்சி வாழ்ந்தார் கன்னியப்ப முதலியார், அவங்க வந்து என் கையை பிடிச்சிட்டு என்ன கண்ணீர் விட்டாங்க தெரியுமா, அப்பா இறந்தாங்கங்கிறத கேட்டால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னைய தர்மம் செய்ய வைக்கக்கூடிய ஆள் போயிட்டார் ஐயா அப்படின்னாரு. தர்மம் செய்ய வைக்கக்கூடிய ஆள், இந்த பையனுக்கு பணம் கட்டுங்க, இந்த பையனுக்கு படிக்க வைங்க, இந்த பையனுக்கு இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்க மாதிரி. இப்படி காலையில் 6 மணிக்கு எங்கள் அப்பா சாப்பிட்ருவார், ஞாபகம், 6 மணிக்கு சாப்பிட்டு கிளம்பிடுவார். சைக்கிளோட தெரியாது, பைக்கு கிடையாது, நடதான், நடந்து ஊர் ஊராக போய் பணக்கார வீட்டு வாசலில் எனக்காக இல்லை தனக்காக இல்லை தாங்கிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யணுங்கிறதுக்காக அதை செய்வார். இப்போ இங்கே இந்த ஆண்டும் நாங்கள் நாடக கலைஞர்கள் ரெண்டு பேர் வந்திருக்காங்களா, எங்கே இருக்காங்க நாடக கலைஞர்கள் ஐயா, நீங்கள் அங்கே முன்னாடி வந்துருங்களே ஐயா, வந்துருங்க. ஆ, இதில் ஒரு முறை சேதுராமன் மேடையில் இருந்தார், ஒரு நாடக கலைஞர் ஒரு அம்மா உடம்பு முடியலை, மெதுவாக வந்து அவர் இப்படி நின்ன உடனே அவர் என்ன பண்ணாரா, என்னம்மா செய்து அப்படின்னாரு. அவர் டாக்டர் இல்லையா, இப்படி உடம்பு முடியலையா, பணம் இல்லையா, அப்படியா, சரி உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நல்லா இருக்கணும், வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கான இலவச மருத்துவத்தை இந்த மருத்துவமனை செய்யும் அப்படின்னு உறுதி கொடுத்தார். பாருங்கள், ஒரு பக்கம் உணவு, ஒரு பக்கம் மருத்துவம், இன்னொன்று அவர் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சொன்னார் பாருங்க, மனம் மகிழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இங்கே வந்து. இன்னொரு இது பார்த்துருக்கலாம், நீங்கள் ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கீங்க, சிவகங்கையிலேருந்து வந்திருக்கீங்க, இங்கே வந்து எல்லோரும் காது குத்து கல்யாணத்துக்கு வர மாதிரி தான் வருவாங்க. எதை பற்றி இங்கே எந்த கவலையும், எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அப்புறம் எனக்கு பரிசு கொடுக்கலையே எதுக்குன்னு கேட்போம் நாங்கள். எதுக்கும் இல்லை, சும்மா கொடுக்கேன், சரி வாங்கிட்டு போயிடுவாங்க. எல்லாமே உண்டு. இது என்ன அப்படின்னா, மன ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான இடமா வச்சு ஏற்றால 33 ஆண்டு இதை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால், இடையில சோதனையில் இருந்ததா இருந்தது, மற்ற சிரமங்கள் இருந்தால் தான் இருந்தது. திரைத்துறையை சார்ந்த அத்தனை பெருமக்களையும் கூப்பிட்டு வந்தோம், ஒருத்தர் விடாமல் கூப்பிட்டு வந்திருக்கோம். மனோரமா வந்திருக்காங்க, வி கே ராம் சாமியை இங்கே வந்திருந்தார், ஐயா வாங்க என்ன வேணும்,
வி கே ராமசாமி வந்தார், கீழே இருந்தார், அவங்க துணைவியாருக்கு ஆப்ரேஷனுக்காக வந்திருந்தார். மேலே நகைச்சுவை மண்டலத்துக்கு வாங்கய்யா, 10 நிமிஷம் தான் பாருங்கள், அங்கே ஒரு 10 நிமிஷம் சேதுராமன் சார் சொன்னது, அடுத்து ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் தான் இருப்பேன். இங்கே வந்தார், பார்த்தாரு, குழந்தைகள் ஜோக் சொல்கிறதையும் நான் தொகுத்து கொடுக்குறதையும், 4 மணி நேரம் உட்காந்துருந்தார், 4 மணி நேரம். யார்? வி கே ராமசாமி. பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் மதிக்கக்கூடிய மாபெரும் கலைஞர்களில் ஒருவர் யார் என்றால் வி கே ஆர். இங்கே வச்சுக்கோங்க, அவரை வந்து இப்போ உட்காரவையா, அவரை வந்து இங்கே உட்கார வச்சுட்டு அவர் மேடையில் சொன்னார், ஒரு சினிமாவை நாங்கள் எடுக்கிற போது 3 மணி நேரம் உட்கார வைக்கிறதுக்கு நடுவில் நாங்கள் என்னென்ன செஞ்சாலும் டீ குடிக்க போயிடுறான், சாப்பிட போயிடுறான், எல்லாம் போயிடுறான், நான் ஒரு ஆள் எந்திரிச்சு போலையா, என்னையா மந்திரம் போட்டிருக்கியே, யார் சொன்னவர் யார்? நகைச்சுவை சக்கரவர்த்தி மனோரமா இங்கே வந்து 4 மணி நேரம் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க, இருக்கா என்னன்னு தெரில, இங்கே இப்படி உட்கார வச்சு நான் கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறாங்க. குமாரி சச்சு இருக்காது, இருக்கா? ஆ, குமாரி சச்சு, மௌலி, எஸ்வி சேகர், யூகி சேது, இப்போ எங்கள் பாண்டியராஜன் 2 முறை, ஆர் பாண்டியராஜன் சினிமா நடிகர் இயக்குனர், அவர் தாமு, சார்லி, பாண்டு, எல்லாரும். நான் இன்னும் சில பேரை கேட்டால் அந்த நேரத்தில் அவங்க வர முடியல. அதே மாதிரி இப்போ சின்னத்திரை கலைஞர்களில் ஈரோடு மகேஷ் வந்தார், அப்புறம் நிஷா வந்தாங்க, இந்த தடவை தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராமர் வந்தார், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராஜ்மோகன் இன்னைக்கு வர இருக்கிறார். இது என்ன அப்படின்னா, நாங்கள் வளர்றதோட நல்ல கலைஞர்களை திறமையாளர்களை வளர்த்து விடுறோம், முக்கியமாக ஞாபகம். அவர் சொன்னார்ல, லட்சிய சம்பரா ஐயா சொன்னார் பாருங்கள், இங்கேருந்து போனவங்க தான் எல்லாரும் அப்படின்னு சொல்லி, அதை பலர் நினைவு வச்சுருக்காங்க, பலர் ஞாபகமாக மறந்துட்டாங்க, அதையும் மறக்கக்கூடாது. அதை சொல்லிட்டா தங்களுடைய பெருமை கெட்டு போகுமோன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கு, அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஏன்னா இதுதான் உலகம். அதெல்லாம் நான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு வேறு வேலை இல்லைன்னு கேட்பாங்க, இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும். அப்போ இப்படித்தான் இந்த நகைச்சுவை மன்றம் வளர்ந்தது. அதோடு மட்டும் இல்லை, இந்த நகைச்சுவை மன்றம் மாதிரியே அருப்புக்கோட்டையில் சீனிவாசன், அவங்க டிஆர்பி அவர்கள், ஜெயவிலாசனுடைய உரிமையாளர், அவங்க வந்து இப்போ பின்னாடி சத்தம் போடணும், ஸ்பான்சர் அவங்க பெருசாக இது பண்ணுவாங்க. திண்டுக்கல் அதே மாதிரி இங்கே நம்ம ராமநாதபுரத்தில் இங்கே ஜெய்சங்கர் வந்திருக்கார், எங்கே இருக்கார் இந்த இருக்கல்ல, ஜெய்சங்கர் இருக்கார், கியாவுதீன் டாக்டர், பயோனியர் ஹாஸ்பிட்டல், சொந்த செலவுலங்க என்னை கூப்பிட்டு, அப்போ நான் காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்போ நான் இங்கேருந்து சோழ வந்தாலிருந்து மதுரை வந்து ராமநாதபுரம் போவேன், அருப்புக்கோட்டை போவேன், திண்டுக்கல் போவேன், நாகர்கோவில் போவேன். நாகர்கோவிலில் தொடங்கின ஒருத்தர் சொன்னார், நான் தலைவராக இருக்க தகுதியான்னு கேட்குறாங்க, நிச்சயமாக தகுதி இருக்குது, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முதலே எனக்கு இதயத்தில் சிரமம் ஏற்பட்டது, எக்ஸ்ரே எடுத்தாங்க, அதனால் எனக்கு இதயம் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு முதல்ல தலைவலி வந்துச்சு, எக்ஸ்ரே எடுத்தா இது பண்ணாங்க, ஸ்கேன் பண்ணாங்க, மூளை இருக்குது, மூளை இருக்கவனும் இதயம் இருக்கவனும் நகைச்சுவை மன்றம் நடத்தலாங்கிறதுனால நான் தலைவராக இருக்கேன், இது அவர் சொன்னது. அது நான் பாருங்க, புலம்பிகிட்டே இருக்கப்படாது, சில பேர் பக்கத்தில் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஒரு கல்யாண வீட்டில் என்கிட்ட ஒருத்தர் கேட்டால், அவனுக்கு ஜிலேபி போட்டாங்களா உங்களுக்கு அப்படின்னு, இல்லைன்னு, நல்ல வேலை எனக்கும் போடல, அவனுக்கு என்ன பயம்னா எனக்கு போட்டிருப்பாங்களோன்னு பயம். இதுவாக அது வாழ்க்கை, கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தை சந்தோஷமாக மகிழ்ந்து பார்க்கறது வாழ்க்கை, எங்கே மகிழ்ச்சி இருந்தாலும் சரி. ஏறத்தாழ 20 மாவட்டங்கள், இன்னும் அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம், சென்னை வரைக்கும், விழுப்புரத்தில் இருக்குது, திருச்சியில் என்னுடைய மாணவர் வந்திருக்காரா தெரியல, சிவகுருநாதன் வந்துக்கிட்டு இருக்காரா, சிவகுருநாதன் அங்கே 25 வருஷமாக நடத்துகிறார், 25 வருஷமாக நடக்கக்கூடியது, கோயம்புத்தூரில், ஈரோட்டில். அதே மாதிரி அங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக 2019 கொரோனாவுக்கு முன்னாடி அமெரிக்காவில் டேலஸ் நகரத்தில் நகைச்சுவை மன்றத்தை நான் உருவாக்கினேங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன், யூடியூப்பில் பாருங்கள், அது இருக்கும். இப்படி எல்லா ஊர்லேயும் தொடங்குறப்ப எல்லா ஊர்லேயும் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு இடம் பிடிங்க, வாத்தியார்கள் வாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்க. இங்கே பாருங்களேன், நம்ம அதில் அதிகமாக வாத்தியார்கள் தான் இருப்பாங்க,
பிள்ளைகளை கூப்பிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்கள நகைச்சுவை சொல்ல விடுவாங்க. கொடிமங்கலத்துலாம் விநாயகம்னு ஒருத்தர் ஒரு வாத்தியார் என்ன செய்வாருங்களா, ஞாயிறு தோறும் அந்த பிள்ளைகள்லாம் வீட்டில் சாப்பாடு கொடுத்த சொல்லி அப்போ மாத கூட்டத்துக்கு வந்து இங்கே காலையில் ஜோக் சொல்ல வச்சு பரிசு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு திருமல் நாயக்கர் மகள் தெப்பக்குளம் இதெல்லாம் காமிச்சிட்டு கூப்பிட்டு போவார். இப்படியே இருந்தாருங்க ஏறத்தாலும் 15-20 வருஷம். இப்போ ஏதோ ஒரு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார், ரிட்டையர்ட் ஆகிருப்பார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது செய்யணும் பொது வேலை. பொது வேலை செய்யாமல் டிவி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தோம்னா அது பொது வேலை கிடையாது. உடனே சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அமெரிக்காவுக்கு நான 2012 போயிருந்தப்ப, நல்லா யோசிச்சுங்க, 2012 போயிருந்தப்ப திடீர்னு தமிழ்நாட்டு நியூஸ் பார்க்கணுமே எனக்கு ஆசையாக இருந்தது. அங்கேருந்து அவங்ககிட்ட வீட்டுக்காரவங்ககிட்ட இது ரிமோட் எடுங்க நியூஸ் பார்ப்போம். அரை மணி நேரம் ரிமோட்டை தேடுறாங்க, ரிமோட் கிடைக்கல. ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க கேட்குறாங்க, இன்னமா டிவி பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறீங்க, என்னைக்கு நம்ம கையில் எல்லா விஷயமும் வந்துருச்சோ, கூகுள் இமெயில் சேனல் எல்லாம் கையில் வந்த பிறகு டிவிக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டுட்டோம், போகிறப்ப வர்றப்ப கேட்டுக்கிடுவோம், நேரம் கிடைக்கிறப்ப பார்ப்போம். நான் பார்த்தா அவங்க கையில் இருக்கோம், கற்றது கையளவு கல்லாததும் கையளவு எல்லாமே இருக்குது. அப்போ 24 மணி நேரமும் டிவியை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதை மாற்றணும். டிவி பார்க்க வேணான்னு சொல்லலை, சீரியல் பார்க்க வேணான்னு சொல்லலை. ஏன் சொல்லக்கூடாது, நான் அதில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அது நான் சொல்லக்கூடாது. இப்போ சமீபத்தில் என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்க்குறியா? சரி, நல்லது. அப்போ நேரம் ஒதுக்க வேண்டியதுக்கு ஒதுக்கணும், அடுத்த வேலைக்கு போயிடணும். இதெல்லாமே எங்களுடைய வளர்ச்சி. சிரிப்புன்னு ஒரு இதழ் கொண்டு வந்தோம், அதையும் சொல்லிடுறேன். சிரிப்புன்னு ஒரு இதழ் மாதந்தோறும், அந்த இதழில் என்ன தெரியுங்களா, அட்டை டு அட்டை நகைச்சுவை தான். இதை மாலன், இன்னைக்கு இருக்கிற மிகச்சிறந்த சீனியர் ரைட்டர் மாலன் அவர்கள் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, குங்குமத்தில் மதுரை நகைச்சுவை மன்ற சிரிப்பு மாத இதழில் திருடியது அப்படின்னு போட்டு அப்படியே போட்டார். நான் அடுத்த வாரம் அதை எடுத்து மாலன் குங்குமத்தில் எழுதியதை திருடியது நாங்கள் போட்டோம் அப்படியே. ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். ஐயா ரத்ன ஐயா வந்திருக்காங்க, எங்கள் புலவர் ஐயா வேலாயுதம் ஐயா வந்திருக்காங்க, மற்றும் இருக்க பெரியவங்களாம் வந்திருக்கிறாங்க. ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு ஐயா அவங்கள விருது கொடுத்து கூப்பிட்றலாம். தென்கட்சி சாமிநாதன் எனக்கு நல்ல நண்பர். அதாவது எந்த விஷயத்தை சொல்கிறப்பையும் ஒரு நகைச்சுவை இருக்கும். ஒரு தடவை குற்றாலத்துக்கு போயிருந்தப்ப செண்பகாருவி மேலே நின்றுட்டுருக்கார் அவர், நானும் நண்பர்கள்லாம் இருக்கோம். அப்போ அவர் வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயா அவர்கிட்ட கேட்குறாரு, அண்ணா மேலே நிற்கிறவர்கிட்ட தென்கட்சி சாமிநாட்ட ஏதாவது தகவல் உண்டா அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து கீழே விழுந்தேன்னா அதுதான் தகவல் அப்படின்னாரு. இன்று ஒரு தகவலில் இங்கேருந்து கீழே விழுந்தேன்னா அதுதான் தகவல். அதாவது நகைச்சுவை சொல்கிறப்ப எப்படி சொல்லணுங்கிறதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே வந்திருக்காரு, நம்ம நகைச்சுவை மன்றத்துக்கு வந்திருக்காரு. அவருடைய அந்த ஒரு செய்தி என்னன்னா, தினம் தென்கட்சி சுவாமிநாதன் இன்று ஒரு தகவல் சொல்லுவார். அது எங்கே எடுப்பார்னு நமக்கே தெரியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு தடவை சொன்னார், பேங்க் மேனேஜர்கள் யார் வந்திருக்கீங்களா, பேங்க்லேருந்து யார் வந்திருக்கீங்களா, ஆ ஒன்று சொன்னார், பேங்க்கில் ஒரு அட்டண்டர் வேலைக்கு ஒரு ஆள் எடுக்க வேண்டியிருந்துச்சான். அந்த மேனேஜரை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 50 பேர் வந்திருக்காங்க, ஒன்றும் சொல்லலை, எப்பா 10-15 எவ்வளவு, இது கூட்டம் தெரிஞ்சால் போதும், 10+15 எவ்வளவுடா, 25, ஆ 10-15 எவ்வளவு, இதை சொன்னால் போதும். 50 பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் உள்ளே வந்திருக்கான், 10-15 எவ்வளவு, 23 அப்படின்னு இருக்கான், 23 இருக்கான், யுவர் அப்பாயிண்டட், உனக்கு வேலை கிடச்சிருச்சு போயிட்டான். போனவனுக்கு ஒரு யோசனை,
என்னடா அது 10, 15, 25 இல்லை 23 தப்பாக சொல்லிவிட்டோம், அந்த ஆள் காது கேட்கலை, ஜாயின் பண்ணிடுவோம், வேலைக்கு போயிட்டான், பெர்மனண்ட் ஆகிற வரைக்கும் சொல்ல வேண்டாம்னு வச்சுருந்தான், 3 நாளில் அவனுக்கு மனசாட்சி தாங்கலை, போய் காலில் விழுந்துட்டான், சார் 10, 15, 25 நான் 23 சொல்லிவிட்டேன், தப்பாக சொல்லிவிட்டேன், நீங்கள் என்னை சேர்த்துப்பிட்டீங்க, என்னை மன்னிக்கணும். அதுக்கு அவரை முதுகில் தட்டினார், போடா போடா, நீ சொன்னே தப்புன்னு தெரியும்டா, ஏன் உனக்கு வேலை கொடுத்தேன் தெரியுமா, வந்த 50 பேரில் நீ தாண்டா கொஞ்சம் நெருக்கி சொன்னேன், மற்றவெல்லாம் 18, 17 நாங்கே, நீ 25 கிட்ட வந்துட்ட பார்த்தியா, ஒன்று 23, 25 ஆக்கிடலாம், ஏன்னா ஃபுல்லி குவாலிஃபைடு ஆள் கிடைக்காதீங்க, ஓரளவுக்கு சமாளிக்கணும், இருக்கிறத வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்காக அவர் ஒரு தடவை ராமகிருஷ்ணா மடம் சென்னையில் அவங்களுடைய அந்த ஒரு பத்திரிக்கை ஒன்று வருது, உட்காரு உட்காரு பாப்பா உட்காரு, எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்தீங்களா, சும்மா சொன்னேன் அதெல்லாம் வாங்கலை, அப்போதான் சும்மா இருப்பாங்க, ஆ இருக்கா இருக்காம்டா, ஏன்னா முந்தியெல்லாம் சந்தைக்கு போயிட்டு வர்றப்ப அம்மாவோ மற்றவங்களோ காய்கறி வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க, போனவுடனே இந்த பையன் ஏன் வாங்க வந்து தெரியுமா, மேலாக முறுக்கு இருக்கா பொரியுருண்டை இருக்கான்னு பார்ப்போம், அப்புறம் என்ன அவரைக்காய் எடுத்தால் திங்க முடியும், இல்லை கத்திரிக்காயை கடிக்க முடியுமா, இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச விஷயம் இருக்கணும். ராமகிருஷ்ணா மடத்தில் ஒரு நாள் தென்கட்சி சாமிநாதனை கூப்பிட்டு விட்ருக்காங்க, இவருக்கு அப்படியே பதக்குன்னு இருக்கு, ஏன் தெரியுமா, இவர் டெய்லி பேசக்கூடிய விஷயத்தில் பாதி விஷயத்தை இவர் அந்த பத்திரிக்கையில் இருந்தால் எடுத்து போடு பேசுவாராம், அங்கே உள்ளே கூப்பிட்ருக்காங்க, சாமி உட்கார்ந்துருந்துருக்காரு, இவர் பயந்துக்கிட்டே போய் நேராக மன்னிப்பு கேட்டுருவோம், சாமி உங்கள்கிட்ட கேட்காம நான் இதை எடுத்து போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், மன்னிப்பு கேட்டுருவோம் சொல்லிட்டு போய் சாமி அப்படின்னாராம், அவர் சாமி என்ன சொல்லியிருக்காரு, சாமிநாதன் நீங்கள் தினசரி பேசுகிற அந்த அற்புதமான விஷயத்தை எங்கள் பத்திரிக்கையில் போடுறதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னுக்காரு, அதைத்தான் இவர் பேசுகிறாரு, இது எடுத்து அதில் போடுறோம்னு அவர் கேட்குறாரு, இது என்ன தெரியுங்களா, எழுத்து மீடியாவில் இருக்கிறது வேற, நிகழ்த்து மீடியாவில் இருக்கிறது வேற, இவ்வளோதான், நிகழ்த்து கலை என்பது வேற. இப்போ ஜோக் இருக்கான், அந்த ஜோக்கை நான் சொல்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும், அதவே இன்னொருத்தர் திருப்பத்தூர் நமச்சிவாயம் ஐயா அவர் சொன்னாருன்னா இன்னும் அருமையாக இருக்கும், அவர் சொல்கிற ஜோக்கு இவங்களுக்கு புரியுதான்னு தெரில, இப்போ வந்திருக்கவங்க கொஞ்சம் கேட்டு பாருங்கள் புரியுதான், கொஞ்சம் இந்த ஸ்டாண்டர்ட் ஜோக்கெல்லாம் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லணும், அது மாதிரி அது என்ன தெரியுமா, பட்டிமன்றத்தில் நடுவராக உட்காந்துருக்காரு, அந்த பக்கம் ஒருத்தர் பேசுகிறாரு, இந்த பக்கம் 2 பேர் பேசுகிறாங்க, அதில் ஒருத்தர் பேசுகிறாரு, ஏதோ தலைப்பு என்னவோ தெரில, ஜூலியஸ் சீசர் வீரம் நிறைந்தவன், ஆனால் அவன் கிளியோபாட்ரா மீது காதல் கொண்டிருந்தான், அதனால் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை சவரம் செய்து கொள்வான், எதுக்குன்னா ஒவ்வொரு முறையும் போகிறப்ப அழகாக போகணுங்கிறதுக்காக சவரம் செய்து கொள்வான், ஜூலியஸ் சீசர் கிளியோபாட்ரா உலக அழகிக்காக சவரம் செய்து கொள்வான் அப்படியே சொல்லிட்டே இருக்காரு, உடனே இவர் சொல்கிறாரு, அப்படின்னா ஜூலியஸ் சீசர் கிளியோபாட்ராவுக்காக தார் ரோம சாம்ராஜ்யத்தையே இழந்தார், சரியா, ரோம சாம்ராஜ் புரியுதான்னு தெரில, ரோம சாம்ராஜ்யம்னா என்ன, ரோம்னா ரோம் நகரம், ரோமம்னா முடி, ஒரு உத்தர கம்முன்னு இருக்காங்க கரெக்ட், அப்படி தான் இருக்குங்க, தெரியுதா, நம்ம எல்லா இடத்துலையும் போய் எல்லாத்தையும் பேசக்கூடாது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச கூட்டு போனார் ஒருத்தர் 20 வருஷத்துக்கு முதல்ல, இங்கே தான் மதுரையில் காரில் ஏற்றியாச்சு, எனக்கு ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை என்னன்னா, அப்போல்லாம் பிளைமவுத் கார் இருக்கும், ரோட்டரி லைன்ஸில் என்னை பேச கூப்பிடுவாங்க, இந்த பிளைமவுத் காரில் பாண்டியன் ஹோட்டலில் இருந்து என்னை கொண்டு வந்து நான் பேசி முடித்தோடனே பஸ் ஸ்டாண்டில் டவுன் பஸ்ஸில் ஏற்றி விட்டு போயிடுவாங்க, அப்படியே
நான் பிளைமோத்தினாலும் ஒன்று தான், எனக்கு இப்போ டவுன் பஸ்னாலும் ஒன்று தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை, இருக்கட்டும். அப்போ அந்த ஸ்டாண்டர்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு என்னை பேச கூப்பிட்டு போகிறார். நான் உட்காந்துருக்கேன். முதல் கேள்வி கேட்டார், பகவத்கீதை தெரியுமா உங்களுக்கு? எதுக்குன்னு கேட்டேன். அங்கே வந்து பேசணும். கொஞ்ச தூரம் பஸ்ஸு வண்டி போச்சு. திருமூலர் தெரியுமான்னாரு. எதுக்குன்னே அங்கே வந்து பேசணும். இப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சு. நம்மளுக்கு திருப்பி இன்டர்வியூ வைக்க போகிறாங்க போல் இருக்கு. இவ்வளவும் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றா யோசிச்சு யோசிச்சு பாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடத்துக்குள்ளே காரு போயிடுச்சு. யார் உட்கார்ந்துருக்கா தெரியுமா? பூரா இந்தா இவங்க தான். இவங்க கூட கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. எல்கேஜி 3 செக்ஷன், யூகேஜி 5 செக்ஷன். அவர் சொல்கிறாரு, பெரிய பையெல்லாம் கலாட்டா பண்ணுவாங்கன்னு வீட்டுக்கு போய் சொல்லிட்டோம். யார் 5ஆம் கிளாஸ் பைய. இவங்க பூரா அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். ஒருத்தர் என்னை பார்த்து அப்பா அப்படின்னு இருக்கான். நான் சொன்னேன், இப்போ நீங்கள் கேட்ட பகவத்கீதை திருமூலர் இதெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். இவனுக்கு தேவை என்னவோ அதை நான் பேசுகிறேன். இதுதான் பேச்சு முறை. அங்கே போய் முத்தத்திரு பத்தித்திரு அப்படியே பொக்கையில் விழுந்துருவாங்க. அவனுக்கு வேண்டியது அது இல்லை. அவனுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போனார். கேட்டிருப்பீங்க இந்த கதை. பிள்ளைகளெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமான்னாரு. ஆ அப்படின்ச்சுங்க. ஒரு ஊரில் ஒரு முயலும் ஆமையும் இருந்தன. பழசு பழசுன்ட்டேன் ஒருத்தேன். தெரியும் தெரியும். என்ன தெரியும்னாரு. ரெண்டுக்கும் இப்போ பார்த்தியா வச்சாங்க ஓட்ட பார்த்தியா, அதான் சொல்ல போகிறீங்க? ஆமாம். எது ஜெயிச்சுன்னாரு. ஆமாம் ஜெயிச்சிச்சு. முயல் தோற்று போச்சு. இதை போய் சொல்ல போகிறீங்களா? அவர் சொன்னார், சொல்ல தான் போகிறேன். எப்படி சொல்கிறேன் கேளுங்க. முயலும் ஆமையும் போட்டி போட்டன. முயல் ஆமையால் தோற்றது. இதுதான் நாங்களும் சொன்னோம்னாங்க. அவங்க நான் சொல்கிற மாதிரி சொல்லி பாருங்கேன். முயல் கூட்டல் ஆமையால் தோற்றது. முயல் பிளஸ் ஆமையால் தோற்றது. என்னது? முயலாமையால் தோற்றது. முயலாமையால் தோற்றது. முயற்சி செய்யாவிட்டால் எவ்வளவு வலிமையுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது என்பதை இந்த முயலும் ஆமையும் கதை எழுதினவனுக்கு கூட சொல்ல தெரியாது. இந்த கதைக்குள்ள ஒரு செய்தி இருக்கு. இதான் வேணும். இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே மதுரை வீரன் ஷூட்டிங் வந்தார். வந்தபோது அங்கே இருக்கிற அந்த கல்களை இது இசை தூண்களை இப்போ இது போட்டு வச்சுருக்காங்க. எது கம்பி போட்டு. ஏன்னா நம்ம ஆளுக்கு தட்டி பார்த்தேன், கள்ளக்கூட்டி எரிஞ்சு பார்த்தேன், சுற்றில கொண்டு உடச்சி விட்டு போயிட்டாங்க. அதனால் கம்பி போட்டார். அவர் வந்தோடனே இப்படி தட்டி பார்த்தார். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சத்தம் இருந்துச்சு. இதில் ஒரு செய்தி இருக்குன்னாரு. என்ன செய்தினாங்க? இந்த பாருங்க, தும் தும், பம் பம், தீம் தீம், தோம் தோம். இதுதான் செய்தி. ஒன்றும் புரியல, எழுதுங்கன்னாரு. தும் தும் பம் பம் என்ன? துன்பம். தீம் தீம் தோம் தோம் என்ன? தீர்ந்தோம். துன்பம் தீர்ந்தோம். துன்பம் தீர்ந்தோம். இசையை அனுபவித்தால் துன்பம் தீர்ந்து போகும் என்பதை தமிழர்கள் கல்லிலே கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். சொன்னதோடு விடலை. இது எங்கள் குருநாதராகிய சங்கரதாஸ் சுவாமிகள் அபிமன்யு சுந்தரி நாடகத்தில் அந்த வச்சலை யாரை எதிர்பார்த்து காத்திருக்கா அப்படின்னா, இப்போ சத்தமிட விடாங்க, அபிமன்யு எதிர்பார்த்து காத்திருக்கா. அப்போ அவன் நகரத்துக்குள்ளே வந்துட்டாங்கிற விஷயத்த அங்கே இருக்கக்கூடிய அந்த துந்துபிகள் முழங்குகின்றனவா. தும் தும் பம் பம், தும் தீம் தீம், தோம் தோம், துன்பம் தீந்தோம் என்று எங்கள் வாத்தியார் எழுதியிருக்கார். யார்? என்எஸ் கிருஷ்ணன். யார்கிட்ட வாங்கினோமோ அவர் பேரை சொல்லி சொல்கிறார். இன்னைக்கு அது அந்த அறம் குறைஞ்சி போச்சு. ஏன் முன்னாடியே ஏன் ஜவுக்க சொல்லி ஒரு ஆள் இதை நீங்கள் ஜென்மத்துக்கும் கேட்டிருக்க முடியாதுனாரு. எப்படி கேட்பேன்? அதான் நீ தான் சொல்லிட்டே இல்லை. பல இடங்களில் எனக்கு என்ன அவமானம்னா, நான் சொன்னதை எனக்கு முன்னாடி ஒருத்தன் சொல்லி அங்கே போனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவன் பேசுனதை கேட்டியாக்கும் அப்படிங்கிறான். என்னைய நான் என்ன செய்யறது? அதனால் பரவாயில்ல.
இப்போ இந்த மாதிரியான நகைச்சுவைகளை சொல்கிறதுக்கு நமக்கு நல்ல பற்றையாக இந்த நகைச்சுவை பண்ணுறது இருக்குது. முக்கியமாக நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம்னா, நகைச்சுவையில் அமங்கலமாக பேசக்கூடாது, ஆபாசமாக பேசக்கூடாது, பிறர் மனம் நோக பேசக்கூடாது. இதை நாங்கள் எங்களுடைய குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் செயல்படுறோம். இது மூணையும் தொலைக்காட்சி கடைப்பிடிச்சா தமிழ்நாடு பண்பாட்டில் மிளறும். ஆனால் அங்கே பாதிக்கு மேலே பிறரை தாக்குவதையே தங்களுடைய தொழிலாக வச்சுருக்கிறாங்க. சரி, பரவாயில்ல. இப்போ நான் இடையில வந்து பேசுகிறேன், பிள்ளைகள் பேசட்டும். மருத்துவர்களுக்கு விருது வழங்குகின்ற இந்த செயல்பாட்டை முடிச்சுட்டு தொடர்ந்து நான் பிள்ளைகளை பேச கூப்பிடுவேன். ஜோக் சொல்லணும். எங்கள் நகைச்சுவை மன்ற உங்களுக்கு சொல்கிறேன், ராஜபாளையம் நகைச்சுவை மன்றத்துக்கும் சிவகங்கை மன்றத்துக்கும் சொல்கிறேன், எங்கள் நகைச்சுவை மன்றம் தமிழ்நாட்டிலேயே இல்லாதது. சென்னையிலேயே சொல்கிறேன், சென்னையில் சிறப்பு விருந்தினர்கள் தான் பேசணும். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வீட்டு குழந்தை யாராக இருந்தாலும் மேடை ஏற்றி நகைச்சுவை சொல்ல வைக்கிறோம், பேச வைக்கிறோம், பரிசு கொடுக்குறோம். அதனால் பிள்ளைகள் ஜோக் சொல்ல வருவாங்க. நகைச்சுவை நீங்கள் பார்த்து சிரிப்பு வரலைன்னாலும் கை தட்டணும், சரியா? பிள்ளைகளுக்கு அங்கீகாரம். உலகத்திலே எந்த கிளாஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்? டென்த் படிக்கிறது. ஏன்னா அதான் நான் படிக்கிறேன். சூப்பர்ரா, சூப்பர். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.